ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் ஆர் யூ வெல்கம் டு அவர் சேனல் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் பாரதியார் யூனிவர்சிட்டி ஒரு புதிய தகவல் வந்திருக்குது பாரதியார் பல்கலைக்கழகத்தின் கீழ் நாளை முதல் அதாவது செவன்த் ஜூலை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நடக்கக்கூடிய ஆன்லைன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் யூஜி பிஜிக்கு நடக்கக்கூடிய ஆன்லைன் செமஸ்டர் எக்ஸாமினேஷனு நீங்கள் எப்படி ஃப்ரண்ட் பேஜ் ரெடி பண்ணணும் எப்படி என்வ்வளப் ரெடி பண்ணணும் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன்சர் சீட் ஹவு டு சப்மிட் யுவர் ஏன்சர் சீட் டு யுவர் காலேஜ் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுதுறவங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஃப்ரண்ட் பேஜோட தான் கன்வெர்ட் பண்ணும் ஃப்ரண்ட் பேஜ் தான் ஃபஸ்ட்டு வைக்கணும் அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் வச்சு பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஏன்சர் சீட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ண பிறகு நீங்கள் தனியாக ஒரு ஹார்ட் காப்பி வச்சுக்கணும் ஒரிஜினல் ஷீட்டோட அங்கேயும் ஃப்ரெண்ட் ஷீட் இருக்கணும் ஓகே இது முக்கியம் அதுக்கப்புறம் கவர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது என்வலப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜூலை செவன்த் ஆன்வர்ட்ஸ் யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஓ ஆர் கோயிங் டு ரைட் செகண்ட் செமஸ்டர் அண்டர் பாரதி யூனிவர்சிட்டி தேர் ஹேவிங் ஆன்லைன் செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஹவு யூ கேன் சப்மிட்

இல்லை என்ன எழுதணும் சில பேர் கேட்பாங்க நாங்கள் டைப் தான் ஓட்டணுமா நாங்கள் எழுதலாமா நீங்கள் எழுதலாம் தட் இஸ் யுவர் வீஸ் நீட்டாக ஹேண்ட் ரைட்டிங் எஸ் பர் அவர் கன்சர்ன் எங்களை பொறுத்த வரைக்கும் பிளாக் பால் பென் பிளாக் பால் பெனில் எழுதுங்க அதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் என்ன எழுதணும் அப்படின்னா கவரில் கூரியர் கவர் வாங்கிங்க கிளாத் கவர்னு விற்கும் அது வாங்கிங்க ஏ ஃபோர் சைஸ் வாங்கினா உங்களுக்கு ஏ ஃபோர் சைஸ் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்பீட் போஸ்ட் நீங்கள் எதில் அனுப்புறீங்க ஸ்பீட் போஸ்ட்டில் அனுப்பலாம் ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பலாம் கூரியரில் அனுப்பலாம் சரியா ரைட் நேரில் வந்து தரக்கூடாது ஸ்பீட் போஸ்ட் ரெஜிஸ்டர் போஸ்ட் கூரியர் ரைட் மேலே ஹெட்டிங்கில் போட்டுங்க கான்ஃபிடென்ஷியல் மெட்டீரியல்னு எழுதிக்கிங்க இங்கே எப்படி இருக்கும் அதே மாதிரி கோர்ஸ் யூஜினா யூஜி எழுதுங்க பிஜினா பிஜி எழுதுங்க சரி அது நீங்கள் டைப்பும் அடிக்கணும் அடிச்சுக்கலாம் யூஜினா யூஜி டைப் பண்ணிங்க பிஜினா பிஜி டைப் பண்ணுங்க கோர்ஸ் நேம் உங்கள் கோர்ஸ் நேம் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட் டைட்டில் இப்போ நீங்கள் நாளைக்கு எக்ஸாம் எழுதி போகிறீங்க செவன்த் அன்றைக்கி ஒரு எக்ஸாம் எழுதி போகிறீங்க என்ன சப்ஜெக்ட் நாளைக்கு என்ன பேப்பர் எழுத போகிறீங்க அந்த பேப்பருடைய சப்ஜெக்ட் டைட்டில் அந்த பேப்பருடைய சப்ஜெக்ட் கோட் அந்த பேப்பருடைய கோட் நாளைக்கு என்ன டேட்டு செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஒவ்வொரு நாளும் அந்த டேட் நீங்கள் கரெக்டாக போடணும் அடுத்தது டூ அட்ரஸ் பாருங்கள் உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் உங்கள் ஹெச்ஓடி தி ஹெட்டு எந்த டிபார்ட்மெண்ட் காலேஜ் ஃபுல் அட்ரஸ் எங்கே இருக்குது உங்கள் காலேஜ் பின்கோடு ஃபுல் பின்கோடு ஆறு டிஜிட் பின்கோடு போடணும் அதுக்கப்புறம் உங்கள் ஹெச்ஓடி உடைய மொபைல் நம்பர் அங்கே எழுதணும் சரியா லெஃப்ட் சைடு பாருங்கள் ஃபுரம்னு போட்டிருக்கேன் இந்த டூங்கிறது சென்ட்ரலில் எழுதணும் பார்த்து கொஞ்சம் இதில் எப்படி இருக்கு அதே மாதிரி எழுதுங்க ஃபுரம்ங்கிறது நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் அது போடுங்க ஒருத்தா அதுக்கப்புறம் அட்ரஸ் எழுதணும் நீங்கள் எந்த உங்கள் பேர் என்ன அட்ரஸ் என்னன்னு எழுதணும் மெயினாக வந்து நீங்கள் அட்ரஸ் வந்து கரெக்டாக எழுதணும் உங்க வீடு எங்கே இருக்குது ஃபுல் அட்ரஸ் ஸ்ட்ரீட் நம்பர் எந்த ரோடு ஃபுல் பின்கோடு உங்கள் டோர் நம்பர்ல எழுதி ஃபுல் பின்கோடு ஆறு டிஜிட் பின்கோடு போடணும் போட்டுட்டு மொபைல் நம்பர் எழுதுங்க மொபைல் நம்பர் கிளீனாக எழுதணும் சரி அஸ் பர் அவர் கன்சர்ன் நீங்கள் இஃப் யூஸ் பிளாக் பென் இட் இஸ் குட் பிளாக்ல யூஸ் பண்ணுவது பால் பென் தான் யூஸ் பண்ணணும் இப்படி தான் யூ கேன் ப்ரிப்பேர் என்வலப் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மறந்துடவே மறந்துடாதீங்க

அப்படியும் போடலாம் இல்ல செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் இப்படியும் போடல உங்க இஷ்டம் அடுத்து ரெஜிஸ்டர் நம்பர் உங்க ரெஜிஸ்டர் நம்பர் தெளிவா எழுதுங்க பெருசா எழுதுங்க நீட்டா எழுதுங்க எல்லாமே எங்க நாங்க சொல்றதை வந்து பிளாக் பென்ல பால் பென்ல எழுதுங்க ஏன் அப்படின்னா அப்பதான் நீங்க ஸ்கேன் பண்ணும்போது சூப்பரா கிளியரா வரும் சரியா பால் பென்ல எழுதி பழகுங்க ரெஜிஸ்டர் நம்பர் பிளாக் கலர்ல அடுத்து நேம் ஆஃப் த காலேஜ் உங்க காலேஜ் பேர் என்ன நீட்டா கேப்டல் லெட்டர் எழுதணும் கேப்டல் லெட்டர் name of the department capital letter degree என்ன degree BA B BA நா BA போடுங்க BS நா BAC BCOM நா BCOM MSC நா MSC MA நா MA MCOM நா MC நா MBA நா MBA இது போட்டு பொழுங்க okay அடுத்து name of the course நீங்க என்னது இப்பு நீங்க வந்து name of the department physics name of the course நா BSC physics MSC physics அவ்டி போடும் subject of the examination நீங்கள் நான் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க வாட் எக்ஸாம் யூ ஆர் கோயிங் டைட் அந்த டைட்டில் ஆஃப் த எக்ஸாம் அது எழுதணும் அந்த பேப்பருடைய சப்ஜெக்ட் கோடு எழுதுங்க என்ன டேட் எந்த டேட்டில் எக்ஸாம் எழுதுங்க அந்த டேட் அடுத்தது நம்பர் ஆஃப் த பேஜ் ரிட்டர்ன் இப்போ யூனிவர்சிட்டி என்ன சொல்லிக்குதுன்னா தேர்ட்டி டூ பேஜுக்கு மேலே நீங்கள் எழுதக்கூடாது ஒன் சைடு தான் எழுதணும் ஏ ஃபோர் சீட்டு ஒன் சைடு தான் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது நீங்கள் தேர்ட்டி டூ பேஜுக்கு மேலே எழுதாதீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் வரீங்க நான் தேர்ட்டி டூ பேஜுக்கு மாதிரி எழுதிட்டேன் என் பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறீங்க டெஃபினேட்டாக அது ரிஸ்க்கு அதனால் தேர்ட்டி டூ பேஜுக்கு மாதிரி எழுதாதீங்க ஓகே அடுத்தது எவ்வளோ பேஜ் எழுத நேம் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் போடுங்க டுவெண்ட்டி எயிட்னா ட்வெண்ட்டி எயிட் பேஜ் போடுங்க அப்படி எழுதிங்க அடுத்தது நேம் ஆஃப் த கேன்டேட் உங்கள் பேர் கேப்லேட்டர் சிக்னேச்சர் ரைட் சைடு சிக்னேச்சர் போடுங்க உடனே கேட்காதீங்க சார் சிக்னேச்சரும் நாங்கள் கேப்லேட்டரில் போடணும் அப்படிலாம் கிடையாது சிக்னேச்சர்னு கையெழுத்து போடுங்க நேம் ஆஃப் த கேண்டேட் மட்டும் கேப்லேட்டர் இதை இப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க உங்களுக்கு இதுக்கு வேண்டியதாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கிறேன் இந்த நேனி யூடியூ இருக்கு இல்லையா அது வேணால் நான் கட் பண்ணி கொடுத்தா நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஈஸியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பிரிண்ட் போடுறனால போட்டுக்கலாம் நீங்கள் டிக் பண்ணிக்கோனே டிகிரியில் எந்த டிகிரின்னு இப்போ டிக் பண்ணிக்கோங்க போதும் இது தான் திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஃப்ரெண்ட் ஷீட் இந்த ஃப்ரெண்ட்ஷீட் தான் ரொம்ப முக்கியம் நல்லா கேட்டுங்க ஆன்லைனில் சப்மிட் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு பேஜை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணும்போது இருக்கணும் அதே மாதிரி ஹார்ட் காப்பி ஒரிஜினல்லையும் இதுதான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அடுத்து உங்கள் ஆன்சர் சீட் வச்சு பின் பண்ணி கவரில் பேஸ்ட் பண்ணணும் கவரில் பேஸ்ட் பண்ணினதுக்கு பிறகு நான் வந்து டெய்லி அனுப்புறதா எவ்ரி டே நீங்கள் அனுப்பணுமா எவ்ரி டே ஹவ் டு சென்ட் அப்படின்னா சிம் சம் காலேஜஸ் த இன்ஃபார்ம் டு த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி டே டோன்ட் சென்ட் யுவர் ஆன்சர் சீட் டு காலேஜ் அட்ரஸ் அப்படின்னு இருக்காங்க ஏன் அப்படின்னா இன்னைக்கு தான் அதாவது டுடே ஆன்வேர்ட்ஸ் இன்னைக்கு சிக்ஸ் அதாவது இன்டர்வியூ அதாவது இப்போ பஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா பஸ் எல்லாம் ஃபிஃப்துல இருந்தே மாதிரி சொல்கிறாங்க சில ஓடும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அவசரப்பட்டு காலேஜுக்கு வந்துருக்காங்க காலேஜில் ஸ்டாஃப் இருப்பாங்களா தெரியாது ஆஃபீஸில் இருப்பாங்களா தெரியாது ஆனால் சில காலேஜில் சில பிரின்ஸிபல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாணவர்கள் நலன் கருதி நல்லா புரிஞ்சுக்கங்க மாணவர்கள் நலன் கருதி டெய்லி நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டாம் கடைசி வரை கடைசி எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் அப்புறம் டோட்டலாகவும் நீங்கள் போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே யூ கால் டு யுவர் கிளாஸ் டியூட்டர் ஆர் யுவர் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அக்கார்டிங் டு தட் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மற்ற காலேஜுக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் காலேஜ் டியூட்டர்ட்ட கேட்டுக்கங்க ஓகே தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நாங்கள் டெய்லி சென்ட் பண்ணணுமா இல்லை நாங்கள் டோட்டலாக எல்லாம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் சென்ட் பண்ணால் போதுமா இல்லை நாங்கள் கடைசியை எல்லாம் எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் நேரில் வந்து கொடுக்கலாமா அது நீங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கணும் ஏன்னா யூனிவர்சிட்டி நாம்ஸ் வந்து கடைசியில் சப்மிட் பண்ணணும் ஆனால் கடைசியில் சப்மிட் பண்ணுறது கூரிகளை சப்மிட் பண்ணுறதா ரெஜிஸ்டர் போஸ்ட் சப்மிட் பண்ணுறதா ஸ்பீட் போஸ்ட்டில் பண்ணுறதா இல்லை நேரில் கொடுக்குறதா அப்படிங்கிறது யூ ஹாவ் டு டிஸ்கஸ் வித் யுவர் டியூட்டர் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாம் எழுத போகிறீங்க செய்து ஃபெயில் ஆகிடாதீங்க நீங்கள் ஃபெயில் ஆகாமல் இருக்கணும் ஆப்சண்ட் ஆகாமல் இருக்கணும் சரியா இல்லை வித் ஹெல்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா டுமாரோ மார்னிங் நம்ம வீடியோ பார்த்துட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க நாளைக்கு மார்னிங்கும் ஒரு வீடியோ போட்டுருவோம் ஏர்லி மார்னிங்கே ஒரு வீடியோ போட்டுருவோம் அந்த வீடியோ பார்த்துட்டு போய் நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக மார்க் வாங்குறதுக்கும் அதை வழி சொல்லுவோம் சரியா பிளாக் பெனில் எழுதினீங்கன்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஈஸியாக வந்துடும் சரியா அதனால் கிளீனாக எழுதி பழகிக்க ஃப்ரண்ட் பேஜும் இங்கே கொடுத்துருக்கோம் என் வளப்பும் கொடுத்துருக்கேன் எப்படி ஆன்சர் ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ணணும் காலேஜில் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்கோம் இஃப் யூ ஹாவ் எனி கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்க்கு வாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் அந்த ஃப்ரண்ட் பேஜும் என் வளப்பும் கடைசியில் வரும்பொழுது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஃபுல் ஸ்கேப்பில் கொடுத்துருக்கேன் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அரிக்சாண்ட்ரலா உங்கள் மொபைல் ஃபோனை அரிக்சாண்ட்ரலாக வச்சு நம்ம படம் பார்க்குற மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா பெருசாக கிடைக்கும் நீங்கள் வெர்டிகலாக வச்சு பார்த்தா தான் உங்களுக்கு சரியாக வராது அரிசாண்ட்ரலா இப்போ நம்ம படம் பார்த்தா எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்க அந்த மாதிரி ஃபோனை அரிஜாண்டலை வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்தினே ரொம்ப ஈஸி அப்படியே கொண்டு போனால் நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனீங்கன்னா இல்லை ஜெராக்ஸ் கடைக்கு போனால் அப்படியே பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க ஓகேவா இது ரொம்ப முக்கியம் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் எழுத வேண்டாம் ஈஸி சில பேர் கேட்பீங்க சார் நாங்கள் ப்ரிண்ட் எடுத்து வைக்கணுமா கையில் எழுதக்கூடாதா அப்படின்னா ஏன் தட் இஸ் யுவர் வைஸ் நீங்கள் கையில் எழுதினாலும் இட் இஸ் வெல் அண்ட் குட் இது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கையிலையும் எழுதிக்கிற நாங்கள் பார்த்துருக்கோம் கவர்லையே நிறைய பேர் எழுதிக்கிறீங்க ஆனால் எது எழுதினாலும் பால் பென் யூஸ் பண்ணுங்கள் பிளாக் கலர் பால் பென் நீங்கள் கவரில் எழுதும்போது ப்ளூல எழுதலாம் தவறில் ஆனால் ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் பிளாக் கலரில் பால் பெனில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அப்டே அப்லோடு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி அப்லோடு பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கிளியராக இருக்கும் ஓகேவா நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருங்க நாளைக்கு காலையில் ஒரு சூப்பரான அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்